morning, students. So far we discussed about fuels. நம்ம என்ன பார்த்தோம்னா எரிபொருட்களில் வாட்டர் கேஸ் நீர்வாயு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுங்கிறத பார்த்தோம். இப்போது உலைவாயு எப்படி தயாரிக்கப்படுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர் கேஸ் எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீர்வாயுன்னா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். இங்கே உலைவாயுனா கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவை தான் உலைவாயுன்னு சொல்கிறாங்க. உலைவாயு கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவை உலைவாயு. ஓகே, 1100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் கல்கரியை நம்ம ஹீட் பண்ணும்போது, செஞ்சூடான கல்கரியின் மீது சூடான காற்று செலுத்தப்படும்போது உலைவாயு கிடைக்கிறது. புரியுதுங்களா தம்பி? 1100 டிகிரி வெப்பநிலையில் நம்ம என்ன பண்ணுறோங்க, கல்கரி செஞ்சூடான கல்கரியின் மீது காற்றை செலுத்தினோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க, உலைவாயு கிடைக்கிறது. இந்த டயக்ராம் எடுத்துக்குங்க. இதில் கல்கரி எடுத்துக்கிறோம், இதில் ஒன்றில் உற்பத்தி வாயு வெளியே வர்றது, இது செஞ்சூடான கல்கரின்னு நமக்கு தெரியும். வெளியிலேருந்து காற்றை ஃபோர்ஸாக செலுத்துகிறோம், அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்க, உற்பத்தி வாயு தானாக கிடைக்கிது. இந்த இடத்துக்கிட்ட சாம்பலாக அடியில் அப்படியே தங்கிடுது. பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. கல்கரி எடுத்துக்கிறோம், கல்கரியில் ஒரு வடிவத்தில் இருக்கிற மாதிரி இடத்த கொட்டுறோம். கொட்டும் போது அது இந்த வெளியிலேருந்து காற்றை கொடுக்குறோம். காற்றை கொடுக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆயிடுதுங்க, அந்த கரியானது செஞ்சூடான நிலையில் இருக்குது. இதுலேருந்து வாயு வெளிவரத உற்பத்தி வாயுன்னு சொல்கிறோம். உற்பத்தி வாயு நைட்ரஜனோட கலந்து நமக்கு என்ன கிடைக்குதுங்க, உலைவாயு கிடைக்கிறது. ஓகே, இது செஞ்சூடான கல்கரி, இது உற்பத்தி வாயு, இது சாம்பல், இதெல்லாம் உங்களுக்கு புரியும், லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அங்கு கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சொல்லிட்டேன் சார். இங்கே பாருங்கள், கார்பன் என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட 1100 டிகிரி சென்டிகிரேடில் வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, வினை புரிந்து CO2 கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு திரும்ப கார்பனோட வினை புரிந்து என்ன கொடுக்குதுங்க, கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கொடுக்கிறது. அதாவது கார்பன் மோனாக்சைடு காற்றில் உள்ள நைட்ரஜனோட கலந்து நமக்கு உற்பத்தி வாயு கிடைக்கிறது, உலைவாயு கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவை தான் உலைவாயு. ரெண்டாவது 1100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்துகிறோம். மூணாவது எப்படி வெப்பப்படுத்துகிறோம், செஞ்சூடான கல்கரியின் மீது காற்றை வந்து 1100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்துகிறோம். மூணாவது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, அடியில் சாம்பல் தங்கிடுது, வெளியிலேருந்து காற்று செலுத்தும் போது உற்பத்தி வாயு மேலே கிடைக்கிறது. முடிஞ்சு, அவ்வளோதான் தம்பி. இதனோட கலோரி மதிப்பு பார்த்திங்கன்னா 1300 கிலோ கலோரி இதில் இருக்குதுங்க. 1300 கிலோ கலோரி இதனோட கலோரி மதிப்பு. ஓகேங்க. அடுத்து இதனோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா, கண்ணாடி தொழிற்சாலையில் எரிபொருளாக பயன்படுகிறது. இப்போ நம்ம கண்ணாடி தொழிற்சாலை எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ அங்கே எரிபொருளாக பயன்படுகிறது. உலோகங்கள் பிரித்தெடுக்கும் உலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. உலோகத்தை பிரித்தெடுக்கிறோம் இல்லைங்களா, தனித்தனியாக பிரித்தெடுக்கிறதுல எரிபொருளாக பயன்படுகிறது. அப்போ இது ரொம்ப முக்கியமானது, நைட்ரஜனை நீக்கிட்டிங்கன்னா அமோனியா உரம் தயாரிப்பில் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ மூணு பயன்கள். முதல் பயன்கள், கண்ணாடி தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. உலோகங்களை பிரித்தெடுக்கிறதுல எரிபொருளாக பயன்படுகிறது. தென் ஃபைனலி நைட்ரஜனை நீக்கிவிட்டு அமோனியா உரம் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் தம்பி. இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இதில் இதுக்கு முன்னாடி உள்ள வாட்டர் கேஸ் நீர்வாயு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. 2 5 மார்க்கில் ஒன்று உண்டு, அடுத்த கிளாஸில் இன்னொரு ஒரு 5 மார்க் நடத்திடுறேன். வெரி சிம்பிளான கொஸ்டின், அது முடிச்சிடலாங்க. அப்போது இதை 1 செகண்ட் ரீகால் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. திரும்ப, உலைவாயு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவை உலைவாயு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேங்க, 1100 டிகிரி வெப்பநிலையில் நான் என்ன பண்ணுறேன், செஞ்சூடான கல்கரியின் மீது சூடான காற்றை செலுத்துகிறேன், அப்போ எனக்கு உற்பத்தி வாயு கிடைச்சிடுதுன்னு சொல்கிறேன். உற்பத்தி வாயு எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறேன், கார்பன் மோனாக்சைடு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்குது. அந்த கார்பன் மோனாக்சைடு காற்றில் உள்ள நைட்ரஜனோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜனை நமக்கு உற்பத்தி வாயு கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். நாலாவது என்னென்னு பாருங்கள், C+O2 gives CO2. அந்த CO2 திரும்ப கார்பனோட வினை புரிஞ்சு எனக்கு என்னவோ கிடைக்குதுங்க, CO+N2. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அடுத்து இதனோட கலோரி மதிப்பு எவ்வளோங்க, 1300 கிலோ கலோரிஸ். பயன்கள், கண்ணாடி தொழிற்சாலையில் பயன்படுகிறது, உலோகங்கள் பிரித்தெடுக்கிறதுல எரிபொருளாக பயன்படுகிறது, ரெண்டுத்துலேயும் எரிபொருளாக பயன்படுகிறது. மூணாவது வந்து அமோனியா நைட்ரஜன் நீக்கிடுறோம், அப்போ கார்பன் மோனாக்சைடு மட்டும் இருக்கும், அது அமோனியா உரம் தயாரிப்பில் பயன்படுகிறது. தேங்க்யூ.